Next, yellow cross layer solve pannano. Second layer solve pannumbodhu sometimes ஒரு yellow மட்டும் இருக்கலாம் சென்டரில். சம்டைம்ஸ் இது மாதிரி வரலாம், இந்த மாதிரி நிறைய எல்லோஸும் சால்வ் ஆகி வரலாம். அப்படி இருந்து இந்த மாதிரி இதையும் இதையும் இக்னோர் பண்ணிடுங்க. இந்த இன்வெர்டட் எல் ஷேப் வந்து வர்ற மாதிரி கூட வரலாம். இது ஒரு கேஸு. சம்டைம்ஸ் இதை மாதிரி கூட வரலாம். இந்த மூணு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சில நேரம் எல்லோ கிராஸே அதுவாகவே சால்வ் ஆகி கூட வரலாம். எல்லோ கிராஸ் லேயர் எப்படி சால்வ் பண்ணணும்னா, எல்லோ சென்டர் மேலே வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட் ஃபேஸை கிளாக் வைஸ் மூவ் பண்ணிக்கோங்க. இப்போது ரைட் சைடு மூவ்ஸ் அப்ளை பண்ணணும். ரைட் அப், 1, 2, 3, 4. அகெயின் இதை ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ நமக்கு எல் ஷேப், இன்வெர்டட் எல் ஷேப், ஒரு எல் ஷேப் மாதிரி இருக்கும். அதை உங்களோட டாப் லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க, இப்படி ஃபேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்வெர்டட் எல் இந்த மாதிரி வரும். இதை உங்கள் லெஃப்டில் வச்சுட்டு அகெயின் திருப்பி அதே இதை அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரண்ட் இதை மூவ் பண்ணிவிட்டு ரைட் சைடு மூவ், 1, 2, 3, 4. இதை ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணி முடிச்சப்புறம் நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் எல்லோ இருக்கும். இந்த மாதிரி மூணு எல்லோ வரும். இதை நமக்கு பேரலலாக வச்சுருக்கணும். இப்படி வச்சு பண்ணக்கூடாது. அடுத்து இதே மாதிரி பேரலலாக வச்சுட்டு அகெயின் அதே இதை அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரண்ட் இதை மூவ் பண்ணிவிட்டு அண்ட் கிளாக் வைஸ் மூவ் பண்ணிட்டு ரைட்டாக புஷ் டு லெஃப்ட், புஷ் டவுன், ரைட், எல்லோ கிராஸ் வந்துருச்சு. அவ்வளோதான். எல்லோ கிராஸ் லேயர் சால்வ் பண்ணதுக்கப்புறம் இந்த எட்ஜ் அண்ட் சென்டர் பீஸை சால்வ் பண்ணணும் எல்லா சைடும். எட்ஜ் அண்ட் சென்டர் பீஸ் ஆல்ரெடி ரெண்டு இது சால்வ் ஆகி இருக்கும். அது என்னதுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஒவ்வொரு எட்ஜ் அண்ட் சென்டர் பீஸை அந்த கலரோட மேட்ச் பண்ணணும். இப்போது நான் ரெட்டு வந்து மேட்ச் பண்ணுறேன். ரெட் மேட்ச் பண்ணால் இங்கே ப்ளூ இருக்குது, இங்கே க்ரீன் இருக்குது. ஸோ இது மேட்ச் ஆகலை. இங்கே ஆரஞ்ச் மேட்ச் ஆயிடுச்சு. அண்ட் ரெண்டு இது நான் மேட்ச் ஆகும்னு சொன்ன மாதிரி இது ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சு. இது ரெண்டும் தான் மேட்ச் ஆகும்ன்ட்டு கிடையாது. இப்போ ப்ளூவும் க்ரீனையும் நம்ம கரெக்டாக வச்சாலும் இது ரெண்டும் மேட்ச் ஆகியிருக்கும். இந்த ரெண்டும் இப்போ மாறிடுச்சு. ஸோ ஏதாச்சும் ரெண்டு இது உங்களுக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகியிருக்கும். அதே சம்டைம்ஸ் இங்கே இந்த கேஸில் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் மேட்ச் ஆகியிருக்கு. ரெண்டு கலர் மேட்ச் ஆகியிருக்கும். அது வந்து எய்தர் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் மேட்ச் ஆகியிருக்கும், இல்லைனா அடுத்தடுத்து மேட்ச் ஆகியிருக்கும். ஒருவேளை ஆப்போசிட்டில் மேட்ச் ஆகி இருந்துச்சுன்னா ஒன்று உங்களை ஃபேஸ் பண்ணியும் இன்னொன்று பேக்கில் ஃபேஸ் பண்ணியும் இருக்கும் வச்சுக்கோங்க. ஒருவேளை அடுத்தடுத்து ஃபேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா ஒன்று பேக்லேயும் இன்னொன்று ரைட் சைட்லேயும் வச்சு அடுத்து சால்வ் பண்ணணும். அன்சால்வ்டு சைடை சால்வ் பண்ணணும். இப்போ இந்த கேஸில் ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் சால்வ் ஆகி இருக்கு. ஸோ நான் ஒன்று என்ன பார்க்கையும் இன்னொன்று பின்னாலையும் வச்சு சால்வ் பண்ண போகிறேன். ஆப்போசிட்டில் சால்வ் ஆகி இருந்துச்சுன்னா, ரெண்டு கலர்ஸும் ஆப்போசிட்டில் சால்வ் ஆகி இருந்துச்சுன்னா, இப்போ நான் சொல்ல போகிற மூவ்ஸை ரெண்டு தடவை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் அப்ளை பண்ணும் போது அடுத்தடுத்து சால்வ் ஆகும். இன்னொருக்கு அப்ளை பண்ணும் போது ரிமைனிங் ரெண்டும் சால்வ் ஆகும். சம்டைம்ஸ் எல்லோ கிராஸ் சால்வ் பண்ணும் போது அடுத்தடுத்து சால்வ் ஆகி வந்துடும். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு டைம் அந்த மூவ்ஸ் அப்ளை பண்ணால் போதும், ரிமைனிங் ரெண்டு சைடும் சால்வ் ஆகிரும். ஸோ இப்போ எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால நான் இப்படி வச்சுட்டு இப்போ நான் பண்ண போகிற மூவ்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. ரைட் அப், டாப் லேயரை ஒரு டைம் ரைட் ஹேண்ட் வச்சு புஷ் பண்ணுங்கள். ரைட் டவுன், அகெயின் டாப் லேயரை ரைட் ஹேண்ட் வச்சு ஒன் டைம் புஷ் பண்ணுங்கள். ரைட் அப், இப்போது ரெண்டு தடவை புஷ் பண்ணணும் டாப் லேயரை. டாப் லேயரை ரெண்டு டைம் புஷ் பண்ணுங்கள், 1, 2. இப்போது ரைட் டவுன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஆரஞ்ச் அடுத்தடுத்து சால்வ் ஆயிடுச்சு. ரெட் அண்ட் க்ரீன் சால்வ் ஆகலை. இப்போது இதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் இதே மூவ்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ரெண்டும் சால்வ் ஆகிரும். ரைட் அப், டாப் லேயரை ஒன் டைம் புஷ் பண்ணுங்கள். ரைட் டவுன், டாப் லேயரை ஒன் டைம் புஷ் பண்ணுங்கள். அகெயின் ரைட் அப், டாப் லேயரை டூ டைம்ஸ் புஷ் பண்ணுங்கள் ரைட் ஹேண்ட் வச்சு. ரைட் டவுன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெட்டு இது இங்கே லெஃப்ட் சைட் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மேட்ச் ஆயிருக்கும். ரெட் க்ரீனும் மேட்ச் ஆயிடுச்சு, ரெட்டும் மேட்ச் ஆயிடுச்சு, ஆரஞ்ச் ப்ளூ எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த கார்னர் சால்வ் பண்ணணும். எல்லோ கார்னர் சால்வ் பண்ணணும்.